அது ஓகேவா பாரு. ஓகே ஆனாத பாரு. ஆனாது இஸ் தி சேனல் பீப்பிள் உங்களுக்கு kind of the energy of மாலஜி அம்மா வர் மா தாயே. ஹாய் ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் எமி. வெல்கம் பேக் டு எமிஸ் பேரபிள். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு குக்கிங் சேலஞ்ச். குக்கிங் சேலஞ்ச்னா நான் குக் பண்ண போகிறேன் அப்படின்னு கிடையாது, அதனால பண்ண போகணும். மம்மி நான் சொல்லுவேன், அம்மா சொல்லுவாங்க, அவங்க சொல்றத அந்த கையில வச்சு குக் பண்ண போறேன். குக்கிங் சேலஞ்ச் போகலாமா வீடியோக்குள்ள? அந்த வீடியோக்குள்ள போகலாம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எம் இப்ப பேசுவோம். இன்ட்ரோ முடிஞ்சிருச்சுமா? அப்படியே முடிஞ்சிச்சு. வந்து இன்கிரிடியன்ஸ் வந்து அம்மா சொல்லுவாங்க என்னென்ன என்ன பண்ணனா என்னென்ன இருக்குன்னா, தயிர் இருக்குது, உப்பு, கொத்தமல்லி இலை இருக்கு, இது கான்ஃபிளவர் மாவு, இது கடலை மாவு, இது அரிசி மாவு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, லெமன், அப்புறம் கிச்சன் ஐட்டம், மஞ்சள், கடலை மசாலா, மிளகு பொடி, சீரக பொடி, எல்லா பொடி இருக்குது. அது எனக்கே தெரியாது, அவங்க கொட்டி வச்சுக்கா வேணா என்னன்னு பாத்து சொல்லுங்க. எண்ணெய் எடுத்து ஊத்தவும் கடாயில். இது கடாயா? என்ன கம்மி பண்ணிக்கும். இப்ப என்ன பண்ண போறோம்னா இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டுதான் அங்க ஆயில் வைக்கணும். மறந்துட்டு மறந்துச்சு. என்ன சொல்லுங்க, பச்சை மிளகாய் எடுத்து கொட்டவும் கொஞ்சோடு போடுவோம். இல்ல இல்ல போடு, நல்லா இருக்கும் பக்கம் போதும். ரெண்டு ஸ்பூன் கூட ஒரு ஸ்பூன் அவங்களுக்கு தெரியாம போட்டுரும். சமையல் பண்ணும்போது நான் நிறைய சேனல் பார்த்துவேன், சொல்றது கம்மியா சொல்லுவாங்க, ஆனா எஸ்தா போட்டுருவாங்க. அதை நான் உங்களுக்கு வெளிப்படையா சொல்றேன். அதுதான் கடலை மாவு, அதையும் போடு ஒரு மூணு ஸ்பூன். அப்ப நாலு போடுமா? போடுங்க போடுங்க. சிக்கனே மாவரம் போடு, நான் சொல்றது நிச்சயம். தெரிஞ்ச மாதிரி பச்சை மிளகா போடுமான்னு கொத்தமல்லி கம்மியா போடுமா? போடு, நிறைய போடணும். கருவேப்பிலை பயிர் வலிக்காத, அதெல்லாம் ஜீர்ணமாகும். மம்மி சமையல் வந்து ஜீர்ணமாகும். உப்பு எல்லாமே போடுமா? உப்பு பார்த்துட்டு அவளை போட்ட உப்பு இல்லாத போட அளவு என் கை அளவு தெரியும். கொஞ்சம் தயிர், ஒரு ஸ்பூன் தயிர் தெரியுதுங்க.
ஒரு இந்த அளவு உருண்டு பிடிக்க முடியாது, நான் அரைக்கல
உருண்டை பிடிக்கண்ணா, அப்படி லூஸா போடு, சூடா இருக்குமா? தொட்டு பாரு, கை வச்சு உள்ள எண்ணெயில கை விடு. நான் பண்ணக்கூடாதான், நான் கையை கட்டி இருக்கலாம், கையை கட்டிட்டு அதான் தட்டில இருந்து கையில கொடுக்கோடு. நம்ம அரசியல் செய்தியா நீ உண்ட வேலைய? எனக்கு பசி எடுக்குது, என்ன தின்னு தெரியாதுன்னு ஒண்ணு சாப்பிட்றேன். நாங்களும் பார்த்து சொல்லணும், ரொம்ப சமை கலைஞர்கள் அப்படி பண்ணா வரும், ட்ரை பண்ணி பாருங்க. எண்ணெயில மூஞ்சி விடுவோம், எடுத்துனோமா? வேற இது இந்த பக்கம் போட்டு திருப்பி போட்டு போமா? எந்த மாதிரியே தெரியலையே, பக்கோடா எப்படி வருது?
பக்கனாவுக்கு கடலை மாவு தான் போடுவாங்க. கடலை மாவு போட மாட்டாங்க. நான் பார்த்தேன் போட்டு பொறுமையை பார்த்தாலும் பசி எடுக்குது. நீங்க எந்த விஷயம் பண்ணும் போதும் சரி, பிரேயரோட அதுக்கப்புறம்
அம்மா பைபிள் வார்த்தையோட நீங்க செஞ்சீங்கன்னா, பாஸ்டர்ஸ்ல கேட்டு உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டு அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க பண்ற விஷயம் எதுவுமே தவறா போகாது. இப்ப வந்து இதோட இந்த வீடியோவை நாங்க முடிக்கிறோம். நான் இதை சாப்பிட போறேன். பாய் பாய். பண்ணுங்க. ஓகே, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.